உங்களுக்கு இரண்டு படம் வந்துச்சு, நல்ல வசூல், நல்ல வேட்டை, எல்லாமே பேசப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திரைப்படம் என்ன கருத்து சொன்னது, யாருக்காக குரல் கொடுத்தது, யாருக்காக பேசியது, யாருடைய கண்ணீரை துடைத்தது என்றால் யாருடைய கண்ணீரும் துடைக்கலை. வெறும் வருமானம், வருமானம், வருமானம். இப்படி மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இந்த பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, ஏன் நடிகர்களும், ஆனால் இங்கு ஒரு இயக்குநரும் ஒரு தயாரிப்பாளரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிந்தித்து துணிச்சலுடன் இந்த திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக மனதார நான் பாராட்டுகிறேன். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் எத்தனையோ படம் பார்த்துருக்கலாம், ரசித்திருக்கலாம், உங்கள் பொழுதை அவர்கள் வீணடித்திருப்பார்கள் தவிர எந்த விதத்திலும் பயனிருந்திருக்காது. தயவுசெய்து ஒவ்வொருவரும் இந்த குடும்பத்துடன் இந்த படம் பார்க்க வேண்டும். விவசாயம் என்றால் என்ன, விவசாயிகளுடைய நிலை என்ன, அவருடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விவசாய குடும்பத்தில் வெளியே வந்தவர்கள், வளர்ந்தவர்கள் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எல்லா இடத்திலும் அரசியல்வாதிகள் பற்றி ஏன் பேசுகின்றேன் என்றால், அரசியல்வாதிகளும் மக்களும் தவிர்த்து அல்ல. என்னை பார்த்து எல்லோரும் கேட்பார்கள், ஏடா கூடமாக கேள்வி கேட்குறாரு, ரொம்ப வந்து எல்லோரும் அட்டாக் பண்ணி கேள்வி கேட்குறாருன்னு. அட்டாக் பண்ணிலாம் இல்லை, எல்லா நேரத்திலையும் மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது. மக்களுடைய பிரதிநிதியாக பத்திரிகையாளன் இருக்கிறான், அந்த அடிப்படையில் பத்திரிகையாளன் வந்து கேள்வி கேட்கிறான். ஒரு காலத்தில் அரசியல்வாதியுடைய நேர்காணல் பார்க்கும்போது எல்லோருமே கடந்து போனாங்க. என்ன கடந்து போனாங்க, இது நமக்கானது இல்லை, இது நமக்கு அவசியம் இல்லை, இவங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சண்டை போட்டுருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசினிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு எந்த பயனும் இல்லை, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படி நினைத்தவர்களுக்கு நான் என்னுடைய பாணியை மாற்றி இந்த நேர்காணல் செய்யும்போது சாமானிய மக்களும் இன்று ஆர்வத்துடன் பார்க்கிறார். ஆட்டோ விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் கவனிக்கிறாங்க, எல்லோருட்டும் அரசியல் கொண்டு போய் சேர்த்துட்டேன். இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு, அரசியல்வாதிகள் யார், எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரி ஆள், எந்த மாதிரி நுழமாருங்க, எந்த மாதிரி கேட்பாருங்க, எப்படிப்பட்டவங்க எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆகவே அரசியல் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் நினைத்தேன், முடிச்சிட்டேன். எல்லோரும் பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, மக்களுடைய பிரதிநிதியாக கேள்வி கேட்குறேன், யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகள் பயன்படுத்துகிறேன். உடனே சொல்லுவாங்க, பத்திரிகையாளர் முக்தார் சொல்கிறாரு அரசியல் நாகரிகம் தெரியல, ஒரு மென்மையாக பேச வேண்டும் என்று. ஏன், நாங்கள் தான் பேசணுமா, அரசியல்வாதிகள் நீங்கள் பேச மாட்டீங்களா, நீங்கள் எப்படிலாம் பேசுவீங்களா, நீங்கள் எப்படிலாம் வம்பிக்கை வைப்பீங்களா, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அடுத்த முறை நீ வராதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு ஆற்றல் இருக்குன்றால் அப்படிப்பட்ட அரசியல்வாதி இனிமேல் அரசியலுக்கு வராதிங்க. பத்திரிகையாளர்கள் நீங்கள் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலாலும் சரி, மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் வருவோம். பத்திரிகையாளர்னா அவங்கள சாதாரணமாக போயிடுச்சு, ஏதோ வரா மைக்கு பிடிக்கிறான், நிற்கிறான், போகிறான்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு பத்திரிகையாளனும் எப்படி இராணுவத்தில் சேர்றாங்களோ, எப்படி காவல்துறையில் சேர்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவன் தான் பத்திரிகையாளர் இருப்பான். அவனை பொறுத்தவரைக்கும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு கருத்துக்கள் பரிமாற்றம் கொண்டு வர வேண்டும், உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் நினைக்கிறான். அவன் தான் பத்திரிகையாளர். மழை, புயல், துன்பங்கள், துயரங்கள் எத்தனை வந்தாலும் அவன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுவான், ஆயிரம் துன்ப துயரத்தில் இருப்பான், அவன் தன்னுடைய பணியை செய்வான். எல்லோரும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் கொண்டாடுவாங்க, அவன் கொண்டாட மாட்டான். துன்பங்கள், துயரங்கள், சுனாமிகள், இது போன்ற பல பிரச்சனைகள் வரும், அவன் அந்த களத்தில் இருப்பான். அப்படிப்பட்ட அரசியல், அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை அரசியல்வாதிகள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதிக்காத வரை அரசியல்வாதி, கடந்த காலங்களில் பத்திரிகையாளர்கள் விமர்சனம் செய்தவர்கள் இதுவரை உருப்படாமல் போயிருக்காங்க. ஆகவே அந்த வரிசையில் தயவுசெய்து அரசியல்வாதிகள் போகாதீர்கள், சற்று சிந்தித்து செயல்படுங்கள். மக்களுடைய பிரதிநிதியாக பத்திரிகையாளர்கள் இருக்கின்றார்கள் என்று தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த விவசாயம் சார்ந்த இந்த படங்களில் நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள், விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் தயாரிப்பாளருக்கு தெரியாதா, இயக்குநருக்கு தெரியாதா, நடிகருக்கு தெரியாதா, இல்லை இந்த திரைப்படத்துறை சார்ந்த குழுவினருக்கு தெரியாதா, இந்த படம் எந்த அளவுக்கு போவோம், எப்படி போவோம், எந்த மாதிரி போவோம் தெரியாதா, தெரிஞ்சுதான் எடுத்திருக்காங்க. காரணம், இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, செஞ்சிட்டாங்க. இதோட பெரிய வெற்றி என்ன வேணும், கோடி கோடி சம்பாரிச்சாலும் யாரும் கொண்டு போக போகிறது இல்லை. ஆனால் இது போன்ற திரைப்படங்கள் கொண்டு சேர்க்கணும், மக்கள் மத்தியில் சேர்க்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும். ஆகவே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆண்ட கட்சி, ஆளக்கூடிய கட்சி, தயவுசெய்து நம்பிடுங்க. நான் தனிந்து நிற்கிறேன், துணிந்து நிற்கிறேன்னு சொல்கிறாங்க, நம்பே நம்பாதீங்க. அவங்க ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. உள்ளே டீலிங்கு, டீலிங் பண்ணுறாங்க, வெளியே பார்க்குறது ஒன்று, உள்ளே நடக்கிறது ஒன்று, அதனால் துணிச்சலாக பேசுகிறாங்க. ஆகவே மக்கள் தெளிவடைய வேண்டும், எல்லா கட்சிகளுக்கும் பாடம் கூட்ட வேண்டும். ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, ஆடாத கட்சி அப்படிலாம் இல்லை. தனிந்து நிற்கிறான், துணிந்து நிற்கிறான், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்கள். யாருடைய மூளை செலவைக்கும் ஆளாகாதீர்கள். தமிழ் உணர்வு என்று சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, திராவிடம் தமிழ் தேசியம் யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்களையும் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டவனும் சரி, ஓட்டு போடாதவனும் சரி, அவனுக்காக உழைப்பார். 24 மணி நேரம் உழைப்பார். 24 மணி உழைப்பது மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கையும் தன்னையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். நான் பார்த்தேன், நான் அந்த கட்சி சார்ந்தவனும் இல்லை, இதற்கு அவருக்கு ஓட்டு போட்டதும் இல்லை, ஆனால் அவருடைய அர்ப்பணிப்பு அப்படி இருக்குது. வாயில் ஒன்று, வெளியே ஒன்று அவர் இல்லை. திருமணம் என்ற வாழ்க்கையை அவர் துறந்திருக்கிறார்.
திருமணம் செய்து கொள்ளவில்லை. மற்றவங்க மாதிரியே வந்து நான் இந்த பொண்ணு தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படிலாம் எந்த வாக்குறுதியும் அவர் தரல, அதற்கான சிந்திப்பதற்கான நேரமும் இல்லை. அப்படிப்பட்டவர் அதே மாதிரி இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறேன், ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். நிறைய விமர்சனம் மட்டுமே அவர் கடந்த காலத்தில் செய்ய தவறெல்லாம் சுட்டி காட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு கட்சிக்கு வருவேன் அரசியல் ஆரம்பிப்பேன்னு சொன்னார் துணிஞ்சு. எல்லோரும் பார்த்தாங்க, சிறுபான்மை சமுதாய மக்கள்லாம் ரொம்ப பாதிப்பாகிறாங்க. ஏன்னா தலைவா நாங்களாம் உங்களை போட்டுறோம், நீங்கள் போயிட்டு கடைசியில் இந்துத்துவாகிட்டீங்களா, பாஜக கூட சேர்ந்துட்டீங்களா, பல விமர்சனத்துக்கு ஆளாவினாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்ற சொல்லுக்கு நிகராக துணிந்தார், கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அதே துணிச்சலுடன், அதை விட பல மடங்கு துணிச்சலுடன் கட்சி ஆரம்பிக்கலன்னு முடிச்சு விட்டார். ஏன்னா தன் ரசிகர்களை வசப்படுத்தி ஏமாற்றி ஆதாயம் அடையக்கூடாது என்பதற்காக. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஏதாவது ரசிகர்களையும் இளைஞர்களையும் வசப்படுத்தி கொண்டு தன் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டு அது வாக்கு வங்கியாக உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆகவே இந்த விஷயத்தில் ரஜினிகாந்த் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம், மற்றவங்களுக்காக அந்த முடிவு வந்து தொடர்ந்து போகணும்னு நினைக்காம துணிச்சியுடன் முடிவு எடுத்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காலகட்டத்திலும் ஏதோ ஒரு முடிவு எடுத்த பிறகு கண்மூடித்தனமாக அந்த முடிவை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகுத்தியுள்ளார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆகவே அரசியல்வாதிகளும் சரி நடிகர்களும் சரி மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த தயாரிப்பாளரும் மற்றும் இயக்குநருடைய இந்த நிலைப்பாடு இந்த பாதை வெற்றிகரமான பாதையாக அமைய வேண்டும்.